ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பாத்ரூம் டைல்ஸை கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஹோம்மேடு சொல்யூஷன் ஒன்று ரெடி பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பிளாஸ்டிக் பக்கெட் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பாத்ரூம் டைல்ஸும் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க அந்த சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைல்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு ஹோம்மேடு கிளீனிங் லிக்யூட் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பேக்கிங் சோடா, வினிகர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் ரெண்டுலேருந்து மூணு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரங்கிறது நம்ம பொங்கல், அல்வா அந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அது சாமிக்கு ஏற்றுவோம் இல்லையா, அது வந்து வேறு, அது பேர் வந்து சூடம். இது சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு கப் லெமன் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நான் அதுலேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் லெமன், ரெண்டு கப் தண்ணி, கற்பூரம் இதுதான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு இல்லைனா கை யூஸ் பண்ணி நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். என்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் நான் வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து ஃபோக் வச்சு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இது உள்ளே ஊற்றிடலாம். நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த லிக்யூடு தான் நான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேங்கிறத விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த பாட்டிலில் எடுத்திருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி டைல்ஸ் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். டைல்ஸ் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலாக இருந்ததுன்னா நமக்கு சொல்யூஷன் கொஞ்சம் தான் வந்து செலவாகும். அதே மாதிரி நல்லா எங்குமே அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து இதை போட்டுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்காக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு ஹாஃப் ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அழுக்கும் இருக்கிற மாதிரியும் தெரியாது, இல்லாதத மாதிரியும் தெரியாது, எவ்வளோ அழுக்கு இருந்தாலும். ஆனால் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லியுமே துணி கையால் துவைப்பேன் கொஞ்சம், அதை அந்த அழுக்கெல்லாம் பட்டுப்பட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வழவழப்பான டைல்ஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். நமக்கு வழவழப்புனா கூட சீக்கிரம் வச்ச உடனே ப்ரெஷ் போட்ட உடனே அழுக்கு போயிடும். இது வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கிறதுனால நல்லா அழுக்கு ஒட்டிக்கும் இதில். நான் ஊற கூட வைக்கல, அப்படியே வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பெயிண்ட்டோ ஏதோ இருக்குது, அது போகவே போகாது. நம்ம என்ன க்ளீன் பண்ணாலுமே ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கு. நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த லிக்யூடு வந்து அடியில் போயிட்டு அந்த அரிசி மாவு மட்டும் நல்லா அடியில் போய் செட் ஆகியிருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பத்தலை அப்படின்னா நம்ம கலந்து கூட திரும்ப அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நுரை எதுவுமே வரல பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம எதுவும் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, அதாவது ஹார்பிக் அந்த மாதிரி நம்ம
நொர வர மாதிரி எதுவும் லிக்யூடும் ஆட் பண்ணல. அரிசி மாவு லெமன் வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்குமே ஓரளவு தேய்ச்சிட்டேன். இந்த வீடியோக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் டைல்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போ நம்ம கழுவி பார்க்கலாம். இதை கழுவும் போது தான் இதில் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. உங்கள் வீட்டு டைல்ஸும் இந்த மாதிரி நிறையா அழுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா அழுக்க போகும், நமக்கு கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும். காசு கொடுத்தும் நம்ம இந்த மாதிரி வாங்க வேண்டியதில்லை. அரிசி மாவு லெமன் இருந்தாலே போதும், அழகாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓவரால் பார்த்துருவோம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த சைடில் உள்ள டைல்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கெமிக்கல் பிடிக்காது, கெமிக்கல் யூஸ் பண்ண அலர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமும் அவ்வளோ வாசனையாக இருக்குது நம்ம கற்பூரம் லெமன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.